வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஒன் அண்ட் ஒன்லி. இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லைஃப். 1946 ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை. ஜேம்ஸ் ஸ்டுவர்ட், டோனா ரீட், பேரிமோர் மிச்சல் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஃப்ரேங்க் கேப்ரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பிளாட் பற்றி பார்த்தோம்னா, பெட்ஃபோர்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஜார்ஜ் பேடிங்கிற ஒரு மனிதர் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ ஒரு நாள் அவர் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராரு. ஸோ அதுக்கப்புறம் ஹெவன்லேருந்து ஏஞ்சல் வந்து அவர் அந்த சூழ்நிலை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவர் அந்த சூழ்நிலை வெளியே வந்தாரா, அவர் வாழ்க்கையில் ஏன் அந்த சூழ்நிலைக்கு போனார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட நீதிக்காக. இந்த படத்தோட டீட்டெயில்டு பிளாட் எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்கும்போது, பெட்ஃபோர்ட் ஃபால்ஸுங்கிற ஒரு ஊரில் ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு, ஒரு பனி பொழிகிற இரவு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஊர் மக்கள், ஜார்ஜ் பேலியோட குடும்பத்தார்கள் எல்லாமே கடவுள்கிட்ட வந்து ஜார்ஜ் பேலி வந்து காப்பாற்றுங்க, இந்த ஆஃபுல் சுச்சுவேஷனில் அவர் தயவுசெய்து வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் முடுக்கி ப்ரே பண்ணுறாங்க. இந்த இவங்க ப்ரே பண்ணுறது வந்து கடவுளுக்கு கேட்குது ஹெவனில். அப்போ அவர் வந்து ஒரு ஏஞ்சலை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், ஜார்ஜ் பெயிலிங்கிறவர் வந்து ரொம்ப ஒரு ஆஃபுல் சுச்சுவேஷன் இருக்கார் போட்டிருக்கு, நம்ம அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, இன்றைக்கி வந்து யார் வந்து அவருக்கு ஹெல்ப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஏஞ்சல் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது கிளாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் தான் அன்றைக்கி போகும். ஸோ வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ கிளாரன்ஸை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், ஜார்ஜ் பேலிங்கிற ஒரு மனிதர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப டிமோட்டிவேட்டடாக இருக்கார், இன்றைக்கி சரியாக 10:45 வந்து அவர் சூசைட் பண்ணிக்க போகிறாரு, அதனால் நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் பேசி இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்து அவரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு சொல்லி அவரும் சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த கடவுள் ஏஞ்சல் எல்லாம் கீழே பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 பசங்க வந்து ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு பனி செட்டெலாம் விளையாண்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஐஸ் கட்டி உடஞ்சி ஒரு பையன் வந்து ஒரு ஹோல் மாதிரி உள்ளே விழுந்துடுறான், தண்ணியில் மூழ்கிற ஒரு நிலைமையில் வந்து போயிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் வந்து காப்பாற்றிடுறான். அப்போ மேலே இருக்கிற ஒரு ஏஞ்சல் வந்து கடவுள்கிட்ட கேட்குறா, அப்படி யார் இந்த பசங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த காப்பாற்றினாலே அந்த பையன் தான் வந்து ஜார்ஜ் பெய்லி, அவன் காப்பாற்றினது வந்து அவரோட தம்பி, இது வந்து அவங்க சின்ன வயசில் நடந்த சம்பவம், இந்த சம்பவத்தினால ஜார்ஜ் பெய்லிக்கு வந்து ஒரு காதில் வந்து தண்ணி போய் இன்ஃபெக்ஷன் ஆகி அவருக்கு வந்து பெர்மனண்ட்டாகவே காது கேட்காத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் பெய்லி வந்து சின்ன வயசு, ஒரு 12 இருக்கும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு மருந்து கடையில் வந்து பார்ட் டைமாக வேலை செஞ்சுட்ருக்காரு. அந்த கடையோட ஓனர் வந்து மிஸ்டர் கோவர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ரொம்ப சோகமாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு, ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல், ஒரு எதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி இருக்கார், ரொம்ப சோகத்தில் இருக்கார். அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு மருந்து கொடுக்கணும், அது சரியாக எடுத்து ஜார்ஜ் பெல்ட்டு கொடுக்குறார். சரி, நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அந்த மருந்தை திருப்பி திருப்பி பார்க்குறான். பார்த்துட்டு வந்து வெளியே ஓடிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வீட்டிலேருந்து மருந்து கேட்டாங்க இல்லையா, அவங்க வந்து கூப்பிட்றாங்க, நீ மருந்தே வரலையே அப்படின்னு சொல்லி அவர் போட்டு இவனை அடிக்கிறார். ஆல்ரெடி டென்ஷனில் இருந்தவர் போட்டு அடிக்கிறார். அவர் அந்த பையன் அழுதுட்டு, மிஸ்டர் கோவர் ப்ளீஸ் அடிக்காதீங்க, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தந்தி வந்திருக்கு மிஸ்டர் கோவருக்கு, அவர் சன்னு வந்து இறந்துட்டார், அதனால் அவர் ஒரு சோபர் கண்டிஷனில் இருக்கார். ஸோ அதனால் நான் நீங்கள் வந்து இப்போ மருந்துன்னு நினச்சிட்டு பாய்சனை போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்லார். இவர் வந்து பாய்சனை தொட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணுறாரு, பாய்சன் தான் அது. ஸோ இந்த மாதிரி அன்னைக்கு வந்து அந்த குடும்பத்தில் வந்து இவர் இறக்காமல் காப்பாற்றியிருக்கிறார். இந்த ஒரு சம்பவம் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் பெய்லியோட ஃபாதர் வந்து அந்த ஊரில் ஒரு பேங்கிங் இன்ஸ்டியூஷன் மாதிரி நடத்திட்டுருக்காரு. அதாவது மக்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு குறைஞ்ச வட்டியில் காசு கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்திட்டுருக்காரு. அப்புறம் அதே ஊரில் மிஸ்டர் பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அதாவது மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்து அதிக வெட்டி போட்டு அவங்க கட்ட முடியலைன்னா அவங்க வீட்டு அவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறது, அந்த மாதிரி மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஒருத்தர் இருக்கார். ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட் ஒரு 10 காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில் வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு பேக் வாங்கிட்டு இருக்காரு. சப்போ மேலேருந்து பார்க்குறான், நிறுத்துங்க, இது யார் இந்த இளைஞர் அப்படின்னு கேட்கும்போது, இவர் தான் ஜார்ஜ் பெய்லி, அந்த சின்ன பையன், 12 இருக்கிற பையன் வந்து இப்போ வந்து வளர்ந்து வந்து ஒரு இளைஞன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஜார்ஜ் பெய்லிக்கு என்ன ஒரு ஆசைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையே சுற்றி பார்க்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் வாழ்க்கை வந்து லீட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவனோட எய்ம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு எய்மில் இருக்கிறவன், மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஜார்ஜ் பெய்லி வந்து ஏன் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போனார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பார்க்கும்போது, இந்த படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே, டைலாக், டைரக்ஷன் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து 6 எழுதியிருக்காங்க. 6 அந்த அவங்களால முடிஞ்ச அந்த பெஸ்ட்டு ஒர்க்கை வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணுறாங்க, எந்த இடத்துலையும் போர் அடிக்காத மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நடித்த எல்லா நடிகர்களுமே, இன்க்ளூடிங் ஜார்ஜ் பெய்லியை ப்ளே பண்ண ஜேம்ஸ் ஸ்டுவர்ட் ஆகட்டும், மேரியா ப்ளே பண்ண டானா ரீட் ஆகட்டும், அப்புறம் மிச்சல் ஆகட்டும், பேரிமோர் ஆகட்டும், அவங்களுக்கு என்னென்ன கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்காங்களோ அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த ரைட்டிங்கை வந்து அப்படியே வெளியே வர்றதுக்கு வந்து அவங்க உயிரோட்டமான அந்த நடிப்பும் காரணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட், இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பார்க்கும்போது, இந்த படத்தோட சவுண்டு அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட் ஃப்ரம் த சீன் 1 சவுண்டு ரெக்கார்டிங் நல்லா இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் பார்க்கும்போது இந்த படத்தோட எடிட்டிங், ஒவ்வொரு சீனுமே ரொம்ப கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே போர் அடிக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ண வைக்காமல் ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் டப்பு டப்பு டப்புன்னு சேஞ்ச் ஆகி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து படத்தில் பாசிட்டிவ். இனி நிறைய பாசிட்டிவ் இருக்குது, லைக் ஆர்ட் டைரக்ஷன், சினிமோட்டோகிராஃபி, அந்த மாதிரி இந்த படத்தில் எல்லாரோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னோடய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி வந்து 75 இயர்ஸ் ஆச்சு, ஆனால் ஸ்டில் வந்து எந்த ஒரு சீன்லேயுமே அவுடேட்டட் ஆகாமல் ஸ்டில் ரைட்டிங்லேயே ஆகட்டும் எக்ஸிக்யூஷன் ஆகட்டும் இது வந்து அந்த படம் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. எந்த இடத்துலையும் போர் அடிக்குது அப்படிங்கிற இதை திங்கிங் வந்து உங்கள் மனசில் வந்து இது ஏற்படுத்தாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, ஏதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு டவுனாக மனசில் ஏதாவது கவலை அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டு வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக உங்கள் மைண்டு மூடு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் நெகட்டிவாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த நெகட்டிவுமே இந்த படத்தில் இல்லை. இந்த படத்துக்கு வந்து AFI அமெரிக்கன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து 100 சிறந்த இன்ஸ்பிரேஷனல் படங்கள் எவர் மேட் இன் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த படம் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. அப்போ பார்த்துக்கு இந்த படம் எவ்வளோ ஒரு நல்ல படம்னு சொல்லி சொல்லிட்டு. இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட்டிங் வந்து 8.6 out of 10 வந்து ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எந்த பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கேயுமே அவைலபிள் இல்லை, நம்ம தான் போய் தேடி எடுத்துக்கணும். இந்த படத்துக்கு வந்து 5 ஆஸ்கர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் டிரெக்டர், பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் சவுண்ட் ரெக்கார்டிங் அண்டு பெஸ்ட் எடிட்டிங். ஆனால் எந்த கேட்டகரியிலுமே ஜெயிக்கலை. இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். உங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எக்காரணம் கூட இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். சியர்ஸ், பை.